நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு புது வீடியோக்கள் வந்து தற்போது பிரீமியம் வீடியோக்களுடைய பழைய கிளாஸ் எடுத்ததை வந்து இப்போது போடுறதுலேருந்து புது வீடியோக்கள் சற்று நிறுத்தி வச்சுருக்கிறேன். ஏன்னா அந்த கிளாஸ் வீடியோக்களை வந்து கட்டண வீடியோக்களாக போடப்பட்ட வீடியோக்கள் அனைத்துமே இப்போது கிட்டத்தட்ட ஒரு 40-42 வீடியோக்கள் வந்து கட்டண விலக்கு கொடுக்கப்பட்டு ஆரம்ப காலத்தில் நான் எடுத்த முதிர்நிலை கடந்த 3 வருடங்களுக்கு முன்பாக நான் எடுத்த கிளாஸஸ் எல்லாமே அது. அதில் கூட சிலருக்கு வந்து போர்டு சரியாக தெரியலன்ற குறைகள் இருந்தன. வீடியோவாக போடுறதுக்காக அதை எடுக்கலை. அஸ்ட்ரோஷனில் ஏதோ ஒரு உயர்நிலை வகுப்பு 2-3 வகுப்புகள் நடத்தும்போது வீடியோவாக எடுக்கப்பட்டது ஒரு அமைப்பிற்காக. அது வீடியோவாக போடுறதுக்காக எடுத்திருந்தால் அந்த போர்டு அமைப்புகள்லாம் தெரிஞ்சிருக்கும், போர்டில் கிளியராக எழுதியிருக்கலாம். நேரில் இருப்பவர்களுக்காக, நேரில் வந்தவர்களுக்காக நடத்தின வகுப்புன்றதுனால அதில் வீடியோக்கள் இருக்காது. இப்போது வருகின்ற அமைப்பில் தான் வீடியோவாக வெளியிட வேண்டும் என்ற எண்ணத்தில் எடுக்கப்படுகின்ற அத்தனை கிளாஸஸ்லேயும் போர்டில் கருப்பு இங்கு வச்சு எழுதுகிறேன். போர்டு தெரிகிற மாதிரி ஜூம் பண்ண சொல்கிறேன், போர்டை வந்து நல்லா பண்ண சொல்கிறேன். ஆகவே சில குறைகள் கட்டண வீடியோக்களாக போட்டதில் சில குறைகள் இருக்கத்தான் செய்யும், நேரில் வந்தவர்களுக்காக நடத்தப்பட்ட கிளாஸ்ன்றதுனால. ஆயினும் ஒரு 42 வீடியோக்கள் போடப்பட்டிருக்கின்றன. ஒரு மாதமாகவே பொது வீடியோக்கள் பொதுவான கமெண்ட்டுகளுக்கு நான் வந்து இது கொடுக்கல. அதை குறையை தீர்க்கிற விதமாக இப்போது ஒரு கமெண்ட்டு. சேகர் ஃபெர்னாண்டோ, ஏகப்பட்ட மெயில் அனுப்பிச்சிருக்கிறீங்க. சேகர் ஃபெர்னாண்டோ, ஜோதிட விதி விளக்கம் அதிக சுபத்துவம் என்கின்ற தலைப்பில் சேகர் ஃபெர்னாண்டோ திரு குருஜி அவர்களுக்கு இரண்டு சுப கிரகங்கள் ஒரு அசுப கிரகத்தை பார்த்தால் பாப கிரகம் அதிக சுபத்துவம் அடைகிறது என்பது விதி. ரெண்டு சுவர்கள் ஒரு கிரகத்தை பார்த்தால், எந்த கிரகமாக இருந்தன, ரெண்டு சுவர்கள் ஒரு கிரகத்தை பார்த்தால் அவர்கள், அதாவது ஜாதகத்தில் எந்த கிரகம் குருவோடும் சுக்கிரனோடும் ஒரே நேரத்தில் தொடர்பு கொள்ளுகிறதோ அந்த கிரகத்தை அதிகம் சுபத்துவம் அடைந்த கிரகம் அப்படின்னு நான் சொல்கிறேன். உறுதியாக இந்த நிலையில் இருக்கின்ற கிரகத்துடைய தொழிலில் நீங்கள் இருப்பீர்கள். இதுவே என்னுடைய சுபத்துவ பாபத்துவ சூட்சுமவளு கோட்பாடு. அதாவது குருவின் வீட்டில் சுக்கிரனோடு, சுக்கிரனின் வீட்டில் குருவோடு, குருவின் வீட்டில் சுக்கிரனின் பார்வையோடு, சுக்கிரனின் வீட்டில் குருவின் பார்வையோடு ஒரே நேரத்தில் குருவோடும் சுக்கிரனோடும் இணைந்து அல்லது பார்த்து கொண்டும் இருக்கக்கூடிய சூழல்கள்ல, அம்சத்தில் குருவின் வீடு, அம்சத்தில் சுக்கிரனின் வீடு, இது போன்ற வர்க்கங்களில் இருக்கும் பொழுது, சுப வர்க்கங்களில் ஒரே நேரத்தில் குருவோடும் சுக்கிரனோடும் தொடர்பு கொண்டிருக்கின்ற கிரகம் எதுவோ அதுவே உங்களுடைய ஜாதகத்தில் சுபத்துவமான கிரகம். அந்த சுபத்துவ கிரகத்தின் எண்ணங்களும் தொழில்களும் தான் உங்களுக்கு 100% இருக்கும் என்கின்ற மிக மிக துல்லியமான ஒரு விதியை நான் வந்து என்னுடைய நீண்டகால அனுபவத்தின் அடிப்படையில் சொல்லியிருக்கிறேன். இந்த சுபத்துவம் கிட்டத்தட்ட 1000கணக்கான ஜாதகங்களை பார்த்து விட்டு அதற்கு பிறகுதான் அந்த சுபத்துவ பாபத்துவ விதி அமைப்புகள் மற்றும் சூட்சும வலு என்று நான் அடிக்கடி சொல்லுகின்ற பாவக்கிரகங்கள் நேரடியாக வலுவடையக்கூடாது. திக்பலம் அடைவது நல்லது, நிச்சயமாகி திக்பலம் அடைவது நல்லது. நேரடியாக கேந்திர கோணங்களில் பாவர்களாகிய சனி செவ்வாய் இருந்தால் அந்த கேந்திரங்களில் இருக்கும் பொழுது அவர்கள் வக்கரம் அடைவது நல்லது. அல்லது ஆட்சி உச்சத்தை அடையும் போது 3, 6, 8, 12 இடங்களில் மறைந்திருப்பது, இது போன்ற சில சூட்சும அமைப்புகளையும் செவ்வாயுடனும் சனியுடனும் மட்டும் சேருகின்ற கேது அந்த 2 கிரகங்களையும் சூட்சுமவளு என்கின்ற ஒரு தனி நிலையை தருகிறார். அவர்களுடைய பாப காரகத்துவங்களை விலக்கி சுப அமைப்புகளை, மனிதனுக்கு தேவையற்ற விஷயங்களை அந்த பாவ கிரகங்கள் கொடுக்காமல் சுப விஷயங்களை கொடுக்க வைக்கிறார் அப்படிங்கிறது நம்முடைய, இப்போது நான் சொன்ன இது சுபத்துவ பாபத்துவ சூட்சுமவளு கோட்பாட்டின் ஒரு சுருக்க நிலையை சொல்லியிருக்கிறேன். சேகர் ஃபெர்னாண்டோ, நீங்கள் என்ன கேட்குறீங்க, ரெண்டு சுப கிரகங்கள் ஒரு பாப கிரகத்தையோ எந்த கிரகத்தையோ பார்த்தா அந்த பார்க்கின்ற கிரகம் நல்ல சுபத்துவத்தை அடைகிறதுன விதி. அப்படி இருக்கும்போது அவ்வாறு பார்க்கும் ரெண்டு சுப கிரகங்களில் ஒன்று பங்கமற்ற உச்ச குரு, வலிமையான குரு என்றால் ஜாதகத்தில் குருதானே அதிக சுபத்துவமான கிரகமாக இருக்கணும். நீங்கள் இப்படி மூக்கு சுத்திக்கிட்டு வரீங்க, குருவும் சுக்கரனும் ஒரே நேரத்தில் ரெண்டு கிரகத்தை பார்க்கறது, இப்போ ஒரு கட்டம் போடுறேன், அந்த கட்டத்தை பற்றி தான் நீங்கள் கேட்குறீங்க. இப்போது திரையில் ஒரு ஜாதக கட்டம் வருகிறது,
திரையில் ஒரு ஜாதக கட்டம் வந்திருக்கிறது. இந்த ஜாதக கட்டத்தில் நான் லக்னத்தை போடவில்லை. லக்னத்தை போடாமல் சுக்கிரன் ஆட்சி நிலையிலிருந்து ஆட்சி பெற்ற செவ்வாயை பார்க்கிறார். உச்சகுரு செவ்வாயை பார்க்கிறார். கீழே என்ன கொடுக்குறீங்கன்னா, ஜாதகத்தில் குருதானே அதிக சுபத்துவமான கிரகம். இங்கே தொடர்த இப்படி தொடரீங்க நீங்கள். உதாரணமாக குருதானே இதில் அதிக சுபத்துவம்னு கேட்குறீங்க. உதாரணமாக ஆட்சி பெற்ற செவ்வாயை சுக்கிரனும் உச்சகுருவும் பார்க்கும் அமைப்பில் செவ்வாய் அதிக மருத்துவ சுபத்துவம், அதனால் மருத்துவம் கிடைக்கும்னு சொல்கிறீங்களே, இங்கே வலிமையாக குருதானே கூடுதல் வலிமையோடு இருக்கிறார். அப்போ குருதானே சுபத்துவம்னு கேட்குறீங்க. இப்போ இங்கே கட்டம் வந்திருக்கிறது. இந்த கட்டத்தின் அடிப்படையில் இங்கே செவ்வாய் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறார். நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க, உச்சகுரு வந்து செவ்வாயை பார்க்கிறார்னு சொல்லிட்டீங்க. அப்போ உச்சகுரு செவ்வாயை பார்க்க முடியும் என்றால், அவர் இங்கே ஆட்சி பெற்ற செவ்வாயை பார்க்க முடியும் என்றால், விருச்சிகத்தில் தான் செவ்வாய். விருச்சிகத்தில் இருக்கின்ற செவ்வாயை கடக குரு பார்க்கிறார், சுக்கிரன் பார்க்கிறார். ஆக இங்கே தெரிகின்ற அமைப்பின் அடிப்படையில் தங்களின் உயரிய அறிவார்ந்த விளக்கம் கோரும். அறிவார்ந்த விளக்கம் சொல்கிறனோ, உயரிய அறிவார்ந்த விளக்கம். சரி, இங்கே சேகர் பெர்னாண்டோ உங்களுடைய கேள்வி, இப்போது திரையில் தெரிந்து கொண்டிருக்கின்ற இந்த கட்டத்தை பற்றிய உங்களுடைய கேள்வி. செவ்வாய் குரு சுக்கிரனுடைய பார்வையில் இருக்கிறார், ஆனால் இங்கே செவ்வாய் மருத்துவத்தை கொடுப்பார் என்று சொல்கிறீர்கள். ஆனால் இங்கே அதிகமாக ஒளி பொருந்திய தன்மையோடு இருக்கின்ற கிரகம் குருதானே. அப்போ குருதான அந்த தொழில்களை கொடுக்கணும். குரு அதிக உச்ச நிலையில் இருக்கும் பொழுது, ஒளி நிலையில் இருக்கும்போது அதுதானே அதிக சுபத்துவமான கிரகமாக இருக்கணும். ஆனால் நீங்கள் தலைகீழாக சொல்லுகிறீர்களே அப்படின்னு சொல்கிறீங்க. கொஞ்சம் நுணுக்கமான கேள்வி, ஏகப்பட்ட கேள்வி, ஒரு 10-20 கேள்வி அனுப்பிச்சிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதில் கொஞ்சம், அதாவது இந்த கேள்விக்கும் இப்போது கேட்கின்ற கேள்விக்கும் நான் பதில் சொல்லியிருக்கிறேன், ஆனால் அது எங்கெங்கேயோ டச் பண்ணி தான் விட்டு போயிருக்கிறேன் ஒரு ஃப்ளோவில். ஏன் அந்த அதிக சுபத்துவம் இல்லைன்றது. ஆனால் நீங்கள் கேட்டிருக்கின்ற நிறைய கேள்விகளில் ஏகப்பட்ட ஏற்கனவே நிறைய வீடியோக்களில் நான் பதில் சொன்ன கேள்விகளை இப்படி சுற்றி தொடுறீங்க. சரி, இப்போ இந்த கட்டத்திற்கான விளக்கத்துக்கு வந்து விடுவோம். குருவும் சுக்கிரனும் இவரை பார்க்குறாங்க, செவ்வாயை பார்க்கிறார்கள். நீங்கள் இங்கே மருத்துவத்தன்மையை செவ்வாய் கொடுப்பார்னு சொல்கிறீங்க. சொல்கிறீங்கன்னு இல்லை, பாருங்கள், கரெக்டாக இருக்கும். சரி, ஆனால் உங்களுடைய சந்தேகம், பங்கமற்ற உச்சகுருன்னு சொல்கிறீங்க, வக்கரம் இல்லை. அப்போ சூரியனுக்கு முன்பின் 4 இடங்களுக்குள்ள குரு இருப்பார். சூரியனுக்கு முன்னாடியோ சூரியனுக்கு பின்னாடியோ சூரியனுக்கு முன்பின் 4 இடங்களில் குரு இருக்கும் பொழுது அவர் கண்டிப்பாக வக்கரம் இல்லாமல் இருப்பார். வக்கரம் என்பது என்ன? சூரியனுக்கு 5 முதல் 9 இடங்களுக்குள் சனி செவ்வாய் குரு இருப்பது. அந்த 3 கிரகங்களும் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வக்கர நிலையை அடையும். ஆக இந்த இடத்துல வக்கரமே இல்லை, அவர் பங்கம் இல்லாத போது குரு தானே அதிக சுபத்துவம். குரு என்பது ஒரு தனித்தன்மை வாய்ந்த கிரகம். தங்கிட்ட இருக்கிறத விட அது அடுத்தவனுக்கு பிரயோஜனப்படுறதுக்காக செய்கிறது தான் குருவுடைய வேலை. ஒரு பணக்காரன் பணத்தை அது அவனே மட்டும் வைத்து கொண்டு அது இருக்கிறதுல அவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, சமூகத்திற்கும் பிரயோஜனம் இல்லை. குருவை ஒரு வலிமை வாய்ந்த சுபகிரகம் என்று நாம் ஏன் சொல்லுகிறோம்னு சொன்னால், உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரன், கிரகங்களின் மிகப்பெரிய பணக்காரன் குரு. அந்த குரு தன்னிடம் இருக்கின்ற பணத்தை அடுத்தவர்களுக்கு வாரி இறைக்கிறார் சுபத்துவம் என்கின்ற பெயரில். குருவுக்கு நிகரான இன்னொரு சுபராக யாரை சொல்கிறேன், பௌர்ணமி சந்திரனை சொல்கிறேன். இந்த நிலைமையை இன்னொரு சுபத்துவ அமைப்பை மாற்றக்கூடிய ஒரே சக்தி பௌர்ணமி சந்திரனுக்கு மட்டும் உண்டு. சில நேரங்களில் என்னுடைய சுபத்துவத்தில் என்னையவே ஆழமாக உள்ளே சென்று போய் பார்க்க வைக்கக்கூடிய சில அமைப்புகள், பௌர்ணமி சந்திரனின் பார்வையில் சுக்கிரனோ புதனோ இருக்கும் பொழுது அல்லது செவ்வாயே இருக்கும் பொழுது, சூரியன் செவ்வாய் சேர்ந்திருக்கிறார்கள், சூரியன் புதன் செவ்வாய் சேர்ந்திருக்கிறார்கள், அங்கே பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை இருக்கிறது. அப்படி இருக்கும்போது குரு இன்னொரு கிரகத்தை பார்த்தால் கூட, குரு இன்னொரு கிரகத்தை பார்த்து கொண்டிருந்தால் கூட அந்த அமைப்பில் என்னை இது பண்ண வைக்கிற சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதுக்கும் ஒரு உதாரணமாக இப்போது ஒரு கட்டத்தை போட சொல்கிறேன். இப்போது திரையில் 2வது கட்டம் காட்டப்பட்டிருக்கிறது. இந்த 2வது கட்டம் என்னவாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால், இதை வந்து நீங்கள் வந்து ஆணி மூலம் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். பௌர்ணமி சந்திரனின் பார்வை, சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்களாக பௌர்ணமி அமைப்புகளில் இருக்கிறார்கள். மிதுனத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் இருக்க, சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் இருக்க பௌர்ணமி சந்திரன் அவர்கள் நால்வரையும் பார்க்கிறார். இங்கேயும் குரு சுக்கிரனுடைய வீட்டில் அமர்ந்து ஆட்சி பெற்ற சனியை பார்த்து கொண்டிருக்கிறார். இங்கே இப்போது 2வது கட்டம் வந்துவிட்டது. நான் அறிந்த என்னுடைய ஒரு ஆர்வத்திற்கு தீனி போடக்கூடிய நிறைய எனக்கே தண்ணி காட்டக்கூடியதுன்னு சொல்லுவோம் இல்லையா, சில நேரங்களில் நமக்கு ஒரு மிதப்பு இருக்கும், ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்ற போது
பரம்பொருள் என்ன செய்யும்னா தலையில் அப்படியே ஓங்கி ரெண்டு குட்டு குட்டும். இன்னும் அவ்வளோ தெரிஞ்சிருச்சு அவனுக்கு, அவ்வளோ திமிராய் போச்சு அவனுக்கு, இரு ஒரு ஜாதகம் வருது பாரு இதை கண்டுபிடி பார்க்கலாம் அப்படின்னு பரம்பொருள் அவ்வப்போது நம்முடைய தலையில் அப்படியே குட்டு குட்டுக்கிட்டே இருக்கும். அது போன்ற நிலைகள் இந்த இரண்டாவது ஜாதகத்தை என்னுடைய சுபத்துவ பாபத்துவ கோட்பாட்டின் அடிப்படையில் வரக்கூடியது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருக்கிறேன், குரு அதிக சுபத்துவப்படுத்தக்கூடிய கிரகம்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா. இந்த இடத்துல சனிதானே அதிகமான இந்த ஜாதகத்தை நான் பார்த்துருக்கிறேன். இந்த இரண்டாவது இப்போது திரையில் தெரிந்து கொண்டிருக்கின்ற ஜாதகர் எங்கே இருக்கிறார், ஐடி துறையில் இருக்கிறார். சனியின் துறைகளில் தான் அவர் இருக்கணும். குரு தானே அதிகமான சுபத்துவப்படுத்துகிற கிரகம்னு பார்த்தா இல்லை. இங்கே சில நிலைகளில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இரண்டாவது காட்டியிருக்கின்ற இந்த சுபத்துவ அமைப்பில் இவர் ஐடி துறையில் இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, பௌர்ணமிக்கு பௌர்ணமி பூரண பௌர்ணமியில் இருக்கக்கூடிய சந்திரன் அங்கே புதனை ஒரே டிகிரியில் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரே டிகிரி புதனும் ஆட்சியாக இருக்கிறார், சனியும் ஆட்சியாக இருக்கிறார். குருவை விட அதிக ஒளி பொருந்திய தன்மையோடு இங்கே சந்திரன் இருக்கிறார். அதுக்கு தான் நான் சுபத்துவத்தின் நாயகனாக குருவை விட பௌர்ணமி சந்திரன் ஒரு இடத்துல சொல்லிடுறேன். சுக்கிரனோடு சேர்ந்து பௌர்ணமி சந்திரனின் பார்வையில் இருந்து ஸ்தான பலத்தோடு இருக்கக்கூடிய புதன் இங்கே இவருக்கு நிச்சயமாக ஐடி துறையில் இருக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கிறார். இது ஒரு ஜாதகம் தான், இது ஒன்றும் உதாரணமாக நான் காட்டல, உண்மையான ஒரு ஜாதகம் தான், ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியருடைய ஜாதகம். இந்த இடத்துல குரு பார்த்த சனியின் தொழில் அமையும்ன்றதை நம்ம வந்து எடுக்க முடியாது. இது உண்மையான சுபத்துவம். இரண்டாவது, இப்போது நீங்கள் கேட்டிருக்கின்ற இந்த கேள்விக்கு மறுபடியும் முதல் ஜாதகம் வந்து விடுகிறது. முதல் அமைப்பு கிரக அமைப்பு வந்துருச்சு. இப்போ திரையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட திரையில் ஒன்றாவது உதாரண ஜாதகமே வந்து விட்டது. இந்த ஒன்றாவது உதாரண ஜாதகத்தின் அடிப்படையில் நீங்கள் என்ன கேட்குறீங்க, செவ்வாய் குரு சுக்கரனுடைய தொடர்புகளில் இருக்குது, ஆனால் நீங்கள் இது மருத்துவ ஜாதகம்னு சொல்கிறீங்க, குருதானே உச்சமாக இருக்கிறார். அதாவது நான் இதை நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன், ஆயினும் இது ஒரு நுணுக்கமான விதின்றதுனால இந்த விதியை எத்தனை பேர் மனசில் தேக்கிக்குவீங்க, எப்படி ஜாதகத்தை பார்ப்பீங்கன்னே தெரியல. எந்த கிரகமும் சுபத்துவம் இல்லாத நிலைமையில், எந்த கிரகத்தையும் குரு பார்க்காத அமைப்பில், எந்த கிரகத்தையும் குரு பார்க்காத அமைப்பில் சுக்கிரன் பங்கப்பட்டு குரு யாரையுமே பார்க்கலையா, பாவகங்களை மட்டும் பார்க்கிறார், பாவகங்களை மட்டும் பார்த்து சுபத்துவப்படுத்துகிறார். குரு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கணும், யாரையோ மூணு வீட்டை பார்க்கணும், அந்த மூணு வீடுகளில் கிரகங்கள் இருந்தால் அந்த குருவின் பார்வையில் அவர் சுபத்துவப்படுத்துகிறார். அவன் கொஞ்சம் கொடுத்து வச்சவன் கூடவே சுக்கரனோட சேர்ந்து சுக்கரனுடைய இணைவுகளே இருக்கும்போது அந்த தொழில் தான் அமையும். இது நூற்றுக்கு நூறு சரியாக இருக்கும், நீங்கள் எந்த ஜாதகத்திலையும் மறுத்து சொல்ல முடியாது. அப்போ இந்த அமைப்பில் ஏன்னா வேத ஜோதிடத்தில் இத்தனை ஆயிரம் பேர், இத்தனை லட்சம் பேர் என்னை ஆசானாக ஏற்றுக்கொண்டு பின்தொடர்றீங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய பர்ஃபெக்ஷன் விதிகள் தான். காலம் காலமாக உங்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கின்ற நிறைய விஷயங்களை நான் மறுக்கிறேன், அப்படிலாம் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேவையற்ற குப்பைகளை ஒதுக்கி விட்டுவிட்டு ஜோதிடத்தின் உண்மை தன்மையை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம், கிட்டத்தட்ட ஒரு சமூக ஊடகங்களின் தயவுனால. இப்போ இதே நான் வந்து யூடியூப் இல்லை, இந்த மாதிரியான அமைப்பு இல்லை அப்படின்னா நான் என்ன, நானும் ஓலைச்சுவடியில் எழுதி வச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பேன், ஓலைச்சுவடியில் எழுதி வச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பேன். அது எத்தனை பேருக்கு போய் எத்தனை ஆயிரம் காலத்தில் போய் சேர்ந்தோம் அப்படின்றது தான். இன்றைக்கு யூடியூப் போன்ற சமூக ஊடகங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் பெருசாக இதில் வந்துட்டீங்க. சரி, இங்கே நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து விடுவோம். இந்த அமைப்பில் நான் ஒரு வீடியோவில் சிலிருக்கிறேன் பாருங்கள், யாரையுமே குரு யாரையுமே குரு தொடர்பு கொள்ளாத பட்சத்தில், எந்த கிரகத்தையும் குரு பார்க்காமல், எந்த கிரகமுமே சுபத்துவமாக இல்லாத பட்சத்தில், அந்த நேரத்தில் மட்டும் ராசி லக்னத்திற்கு குரு இரண்டு பத்தாம் இடங்களோடு தொடர்பு கொண்டால் குருவின் தொழில் அமையும். குருங்கிறவன் ஒரு பணத்தை வச்சுக்கிட்டு மற்றவர்களுக்கு தாராளமாக விநியோகிக்கக்கூடிய நல்ல மனம் உள்ள ஒரு பணக்காரன். அப்போ எல்லாமே சுபத்துவப்படுத்துறது குருனா, குருவோட தொழில், குருவுடைய சுபத்துவம், குருவின் அமைப்பு எப்போது அமையும்னு சொன்னால், எவர் ஒருவரையும் குரு சுபத்துவப்படுத்தாத போது மட்டும் ராசி லக்னத்திற்கு இரண்டு பத்தாம் இடங்களோடு அவர் தொடர்பு கொண்டிருந்தால் அவருடைய தொழில் அமைகிறது அப்படிங்கிறத ஏகப்பட்ட ஜாதகங்களில் பார்த்து நான் உறுதிப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். ஆகவே குருவை ஒரு சுபத்துவ நாயகனாகத்தான் நான் பார்த்துக்கணும். குருவையும் புதனுடைய இது பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை தொடர்புகளையும் ரெண்டாவது ஜாதகத்தில் போட்ட மாதிரி, குருவை விட பௌர்ணமி சந்திரன் தான் மிக அதிகமான சுபத்துவத்தின் தன்மையோடு இருக்கிறார். இதையும் நான் நிறைய இடங்களில் உறுதிப்படுத்தியிருக்கிறேன். ஏன்னா
12 வருடங்களுக்கு மட்டுமே ஒளி உச்ச நிலையை அடையக்கூடிய குரு. 12 வருஷத்துக்கு ஒருவர் தான் நீங்கள் கேட்ட கடகத்தில் பங்கமற்ற குருவாக வருவார். ஆனால் அருகிலேயே இருந்து கொண்டு 28 நாட்களுக்கு ஒரு முறை ஒளி உச்ச நிலை என்று சொல்லப்படக்கூடிய பௌர்ணமி நிலையில் வரக்கூடிய சந்திரனின் அமைப்பில் ஏகப்பட்ட சுபத்துவங்கள் இருக்கின்றன. ஆகவே கொஞ்சம் தடுமாறும். சுபத்துவம் என்பது பாபராக இருந்தாலும் இதாக இருந்தாலும், அதாவது ஒருவேளை சுக்கிரனை குரு பார்த்து விட்டார், சுக்கிரனையே குரு பார்த்திருக்கிறார், சுக்கிரனின் சுபத்துவ அமைப்புகள் அது இருக்கு இல்லையா. சுக்கிரன் என்ன, கலைகள், ஃபேஷன் டிசைனிங்னு சொல்லப்படக்கூடிய பொருள், தன்னை அழகுபடுத்தி கொள்ளக்கூடிய வெளிப்படுத்தக்கூடிய அமைப்புகள், சினிமா, சின்னத்திரை, ஆங்கர்னு சொல்லப்படக்கூடிய தன்னை அடுத்தவர்கள் பார்க்க வேண்டும், தான் அடுத்தவர்களை கவர வேண்டும் என்கின்ற கலை, பரதநாட்டியத்தை, அந்த அமைப்புகள்லாம் வந்துடும். அப்போ குரு சுக்கிரனோடு தொடர்பு கொள்ளும் போது சுக்கிரனும் சுபத்துவப்படுத்தப்படுவார். ஆகவே குருவின் சுபத்துவம் என்பது அடுத்த கிரகங்களை அழகுபடுத்தி பார்க்கறதா. என்கிட்ட இருக்கிற காசில் உனக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன், உனக்கு நான் உதவி செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான். எத்தகைய ஒளித்தன்மையாக இருந்தாலும் குருவின் செயல்பாடு இருக்கிறது, அதுவே சுபத்துவ தத்துவம், சுபத்துவ பா. இது எந்த இடத்துலையும் அப்படி ஒருவேளை குருவின் தொழில்கள் அமைய வேண்டுமெனில் ராசி லக்னத்திற்கு 2 பத்தாம் இடங்களோடு குரு தொடர்பு கொண்டே இருக்க வேண்டும், அப்போது குருவின் தொழில் அமையும். அதைத்தான் வாத்தியார், வங்கி, நகை தொழில், மஞ்சள் நிறமுள்ள தொழில்கள், குருவின் பணம் சம்பந்தப்பட்டது, சீட்டு பிடிக்கிறது. குருவின் காரகத்துவம் என்ன, குருவின் செயல்கள் என்ன, சொல்லிக் கொடுத்தல், குருதானே, போதித்தல் என்கின்ற தன்மை. இரண்டாவதாக பணத்தின், யாவர் வீட்டு பணமோ, வங்கியில் வேலை செய்கிறது உங்கள் வீட்டு பணம் கிடையாது, அடுத்தவர் பணத்தை பாதுகாக்கக்கூடிய தன்மை. மொத்தமாக ஒரு கருவூல அதிகாரி, வங்கியில் கேஷியர், பணத்தோடு தன்னை சுற்றி பணத்தோடு இருந்து கொண்டிருக்கின்ற நிலைமை. நீங்கள் மல்டி மில்லியனர் கிடையாது. குருவின் அமைப்பு தன காரகன், தனத்தை பார்த்து கொண்டிருக்க வைப்பவர். அவர் 10 இடத்தோடு செயல்படும் போது கருவூலத்திலேயோ வங்கியிலேயோ இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை வைப்பார். எப்போது 2, 9, 11 இடங்கள் வலுத்திருக்கிறதோ அப்போது நீங்கள் பணக்காரன். 2 மகாதன யோகம் என்று சொல்லப்படக்கூடிய 2, 9, 11 இடங்கள் வலுத்திருக்கும் போது அப்போது நீங்கள் பணக்காரராக இருப்பீர்கள். 10 இடத்தில் குரு இருந்தால் பணத்தை பாதுகாப்பவராக இருப்பீர்கள். கேஷியர், மேனேஜர், சீட்டு கம்பெனியில் வேலை செய்கிறவர், இப்படி போன்ற, அதாவது அடுத்த சீட்டு பிடிக்கிறவராக கூட இருப்பீங்க. அடுத்த சீட்டு பிடிக்கிற போது எல்லாரும் வந்து உங்கள் காசு கிடையாது, 10 பேர் பணத்தை கொடுக்குறான், அந்த 10 பேர் கொடுக்குற பணத்தை வந்து சீட்டு போட்டு ஒருத்தருக்கு கொடுத்து ஒருத்தருக்கு கொடுத்து வர்ற கமிஷனை எடுத்துக்கிறீங்க, பணத்தை புரட்டி கொண்டு அதன் மூலமான கமிஷனை எடுத்துக்கொள்கிறவர். இந்த நிறைய விஷயங்கள் குருவால் இருக்கு. ஆகவே குருவின் அமைப்பு, குருவின் சுபத்துவம் எப்போது செயல்படும் அப்படிங்கிறது, மற்ற கிரகங்கள் சுபத்துவமாக இல்லாத பட்சத்தில், மற்ற கிரகங்களை குரு சுபத்துவப்படுத்த முடியாத பட்சத்தில், மற்ற கிரகங்களை பௌர்ணமி சந்திரன் சுபத்துவ அமைப்பில் இல்லாத பட்சத்தில், சுக்கிரன் பங்கப்பட்டிருக்கின்ற, சுக்கிரனே பாவத்துவப்படுத்தப்பட்டு சுக்கிரனின் ஒளி மங்கியிருக்கின்ற அமைப்புகளின் அடிப்படையில் இங்கே குருவின் சுபத்துவம் ராசி லக்னத்திற்கு 2 இடங்களில் இருக்கும்போது அவருடைய சுபத்துவ விஷயங்கள் அங்கே நடக்கும். நல்லா எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, இந்த ஜாதகத்தை நீங்கள் பாருங்கள், கொஞ்சம் மைனூட்டாக திணறுவீங்க. கொஞ்சம் கூடுதல் அனுபவம் இருக்கிறதுனால, ஒரு ஏதோ பரம்பொருள் என்னுடைய சிறிய அறிவிற்கு ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்கறதுனால கொஞ்சம் இதை பார்த்தோன்னா படிச்சுன்னு புரிஞ்சுக்கிற தன்மையில் நான் இருப்பேன். யாரோ ஒருத்தர் சொன்ன மாதிரி சுபத்துவ பாபத்துவ சூட்சம உள்ள கோட்பாட்டை புரிந்த, முழுவதுமாக புரிந்த ஒரே ஒருவர் குருஜி தான் சொன்னார். அதுவும் கிட்டத்தட்ட உண்மையான நினைக்கிற அளவுக்கு தான் இருக்கு. ஆயினும் இந்த தத்துவத்தை மனதில் போட்டு அப்படியே இது பார்த்து ஜாதகங்களை அடுத்தடுத்து பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது உங்களுக்கு இது வந்துடும். சரி, மருத்துவர் ஆகணும்னு இன்னொன்று தெரியுமா, 10 இடத்தோடு இன்னொன்று சுபத்துவம் என்பதுலேயே ஸ்தான படத்தையும் சொல்கிறேன் இல்லையா. ரெண்டாவது காட்டின ஒரு ஜாதகத்தில் என்ன பார்த்தீங்கன்னா, குரு ஸ்தான படத்தோடு இருந்தார், இது இவர் புதன் ஸ்தான படத்தோடு இருந்தார், சந்திர கேந்திரத்திலும் இருந்தார். எந்த ஒரு இடத்துலையும் இந்த சுபத்துவம் தொழில் அமைப்புகளை கணக்கில் எடுக்கும்போது நீங்கள் மூலத்திரிகோணம் எது, ஆட்சி வீடு எது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கணக்கு பார்க்க வேண்டும். மூலத்திரிகோணம் எது, ஆட்சி வீடு எது என்கின்ற ஒரு தத்துவத்தையும் கணக்கு பார்க்கணும். 2 ஆதிபத்தியம் உள்ள கிரகங்களில் எந்த கிரகம் அதிக, முதல்ல எந்த 2 ஆதிபத்தியம் உள்ள கிரகம், எந்த கிரகம் வந்து முதல்ல வந்து எந்த வீட்டை செய்யும், உதாரணமாக துலா லக்னம், துலா லக்னத்திற்கு 8 அதிபதியும் லக்னாதிபதியும் சுக்கரன் தான்,
அப்ப அந்த துலா லக்னத்திற்கு எட்டாம் அதிபதியும் லக்னாதிபதியும் சுக்கரனாகி நாலாம் இடத்துல திக்பலமாக இருந்தால் எதனுடைய அமைப்பை முதல்ல செய்வார்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்தின் பலனை தான் முதல்ல செய்வார். ஏன்னா எட்டாம் இடத்திற்கு கோணத்தில் அவர் இருக்கிறார், லக்னத்திற்கு கேந்திரத்தில் இருக்கிறார். எவ்வளோ இதெல்லாம் பெரிய நுணுக்கமான விஷயம். என்ன நான் வந்து இதெல்லாம் வந்து இதை வீடியோலெல்லாம் பேசணும்னு தெரியல. பொதுவான நுணுக்கமான சில அமைப்புகள், இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகங்கள், ஒன்று எட்டு கூடியவர், ஒன்று எட்டுக்கு ஒன்றுக்கு ஆறு கூடியவை, ஒன்றுக்கு எட்டு கூடியவை, எட்டு பன்னெண்டு லக்னத்திற்கிறவை, ரெண்டு ஆதிபத்தியம் இருக்கு இல்லையா பஞ்சபூத கிரகங்களுக்கு. அப்போ அந்த ரெண்டு ஆதிபத்தியங்களில் எந்த கிரகம் எந்த ஒரு கிரகம் எந்த வீட்டின் பலனை முதல்ல செய்யும்ன்ற போது உதாரணத்துக்கு இதை சொன்னேன், இதை இப்போ சொல்கிறேன். அதாவது துலா லக்னம், துலா லக்னத்திற்கு இதை இது கூட மூல நூல்களில் இல்லை, எந்த ஒரு இடத்துல என்னுடைய அனுபவ அமைப்பில் நான் உணர்ந்தது தான். இதுவே எந்த ஒரு இடத்துலையும் எந்த ஒரு மூல நூல்லையும் இல்லை. நான் படித்த மொழிபெயர்க்கப்பட்ட அத்தனை தமிழ் நூல்கள்லையும் இது கிடையவே கிடையாது. இப்போது நான் சொல்லுகின்ற ஒரு விதியும் கூட பூர்ணமாக பொருத்தமான ஒரு விதியாக இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னால், ஏகப்பட்ட ஒரு நூற்றுக்கணக்கான ஜாதகங்களை பார்த்து ஆயிரம் சில விஷயங்களை இதை உறுதிப்படுத்திக்கிட்டு தான் இப்படி தான் பலன் சொல்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா துலாம் லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் சுக்கரன் திக்பலமாக இருக்கிறார். ஒன்றாம் வீட்டின் பலனை செய்வாரா எட்டாம் வீட்டின் பலனை செய்வாரா தன்னுடைய சுக்கர திசையில் முதல்ல முதல்ல 20 வருஷம் ரெண்டுலேயும் செய்யணும். எதில் அதிகமாக செய்வார் எடுத்த உடனே எட்டாம் இடத்தின் பலனை தான் செய்வார். எதிர்பாராத அதிர்ஷ்டம், வெளிநாடு, வெளிமாநிலம், தூர இடங்கள் அப்படின்ற பலனை தான் செய்வார். ஏன் அப்படின்னா, ஏன் அப்படின்றத நான் உணர்ந்தது அப்படின்னா, அவர் சுபகிரகம். சுபகிரகங்கள் எப்பொழுதுமே தன்னுடைய எந்த வீட்டிற்கு கோணத்தில் இருக்கிறதோ அந்த வீட்டின் பலனை முதலில் செய்கின்றன. இதை போலவே பாவகிரகங்கள் எந்த வீட்டிற்கு தங்களுடைய தன்னுடைய எந்த வீட்டிற்கு கேந்திரத்தில் இருக்கிறதோ அந்த வீட்டு பலனை செய்கின்றன. இதுதான் பாயிண்ட். அதாவது மேஷ லக்னம், ஒன்று எட்டு கூடியவர் செவ்வா, நான்காம் இடத்தில் நீச்சம், எட்டாம் இடத்திற்கு ஒன்பதாம் இடத்துல நீச்சம், லக்னத்திற்கு கேந்திரத்தில் நீச்சம், செவ்வாய் பாபகிரகம், அவர் முதல்ல லக்ன பலனை தான் செய்வார், இரண்டாவது எட்டாம் இடத்து பலனை செய்வார். அங்கே மூலத்திரிகோண வீடு அவருக்கு லக்னம், இங்கே மூலத்திரிகோண வீடு துலாத்துக்கு இவருக்கு லக்னம். இந்த விதியை இப்போதைக்கு மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த அமைப்பு இதையும் வந்து ஒரு துல்லியமாகவே நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். இதெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய புத்தகங்களில் வேணால் எழுதுகிறேன், இதை நான் நிறைய இடங்களில் பார்த்து உறுதிப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். சரி, இந்த அமைப்பில் இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி குருவின் சுபத்துவம் என்பது அடுத்தவர்களுக்கு மட்டுமே உபயோகப்படக்கூடியது, எத்தனை உச்ச அமைப்பாக இருந்தாலும் கூட. ஜாதகத்தில் அதிகமாக சுபத்துவம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் குரு சற்று வலிமையாக ராசி லக்னம் இரண்டு பத்தாம் இடங்களோடு தொடர்பு கொள்ளும் போது மட்டுமே குருவின் தொழில்கள் ஒருவருக்கு அமைகிறது. இது உங்களுக்கு ஜோசப் பெர்னாண்டோ இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் கமெண்ட் போடுங்க, இது பொது வீடியோவாகத்தான் போடுறோம், இதில் கமெண்ட் போடுங்க. உங்களுக்கு இன்னும் ஏதாவது தெளிவுகள் வேணும்னா அதனை எடுத்து ஏதாவது விளக்கம் கொடுக்க முடியுமான்னு பார்க்குறேன். வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.